மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம், அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை, அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை. இதோ உங்களுக்காக கர்த்தருடைய வசனத்தை நம்ம எல்லாரும் வரவேற்போமா? Come on everyone, Jesus, hallelujah. இந்த மாதத்தினுடைய மையப்பொருள் என்ன? கட்டப்படுவாய். பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்களேன், கட்டப்படுவாய்னு கட்டப்படுவாய் என்று இந்த மாதத்துல நம்ம பயணித்துக் கொண்டிருக்கோம். வாரம் அழகாக உங்களோட பர்சனல் லைஃப்ல எப்படி நீங்க கட்ட வேண்டும் என்றது குறித்து உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கும். கரெக்டா ஏசு சொன்ன அடிப்படை காரியத்துல ஒரு பர்சனல் லைஃபை கட்டி எடுப்பதற்கு மூன்று மிக முக்கியமான தூண்கள் தேவை. பைபிள் ரீடிங், ப்ரேயர், ஃபெலோஷிப். இந்த மூன்றும் நீங்க சரியாக செய்யும் பொழுது உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க ஒரு ஜெயத்தையும் ஒரு கம்பீரத்தையும் நீங்க பார்க்க முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு பைபிள் ஒரு பெயர் கொடுக்கிறது. என்ன பெயர் சொல்லுங்க பார்க்கலாம்? வெரி குட், புத்தியுள்ள மனிதன். பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், நீங்க புத்தியுள்ளவர்களா? கேளுங்க, a wise man, புத்தியுள்ள மனிதனாய் நம்முடைய பர்சனல் லைஃப்ல. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மொத்தம் ஐந்து ஸ்டேஜ் ஆஃப் பில்டிங் இன் திஸ் வேர்ல்ட்ல இருக்க, ரைட்? நீங்க இந்த பூமியில நாம் இருக்கும் பொழுது ஐந்து ஸ்டேஜஸ் ஆஃப் பில்டிங் இருக்கும். என்னென்னது? பர்சனல், ஃபேமிலி, சர்ச், நேஷன், கிங்டம் ஆஃப் காட். இந்த ஐந்து ஸ்டேஜ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல, செகண்ட் ஸ்டேஜ்ல ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா most of the crowd they will stuck over there. சிலவங்க பர்சனல் பண்ணிட்டு ஃபேமிலி கட்டுறதுல ரொம்ப. ஆனா ஐந்து ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல, ஐந்து பில்டிங் ஸ்டேஜ்ல நீங்க பங்கு பெறுவீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று நீங்கள் கருதப்படுகிறீர்கள். அதுல மிக ஒரு ஒரு ரெண்டு கோட் மட்டும் நான் சொல்லிட்டு இன்றைக்கு பேச போகிற மிக முக்கியமான காரியத்தை குறித்து உங்களோட கூட அழகா ரத்தின சுருக்கமாக நான் உங்களோட கூட பேசுறேன். இன்னைக்கு என்ன பேச போறேன்? ஃபேமிலி, வீடு கட்டப்படு. வீடு ஃபேமிலியா எப்படி நீங்க கட்டப்படு? நான் அதுக்கு முன்பாக மேல இருக்க மூணு நாளையும் நீங்க கட்டிட்டு பர்சனல்ல கோட்டை விட்டீங்கன்னா அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாது என்று பயிற்சி. அல்லது இன்னொரு விதத்துல சொல்ல போனா, பர்சனல் ஃபவுண்டேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தான் மீதி நாலு காரியத்துக்குள்ள மேல போகிறதான படியில அவங்களால போக முடியும். அதுதான் ஒரு பழமொழி இருக்கு, தான் செத்து மீன் பிடிச்சு என்ன பிரயோஜனம்? தான் செத்து மீன் பிடிச்ச என்ன பிரயோஜனம்? யார் சாப்பிட போறா? கட்டுவதற்கு பயன்படுத்த அது அஸ்திபாரமாக அமையும். You make that word in practice, life la kondra. இது ரெண்டத்தையும் தக்க வைத்துக்கொள்ளனா right environment, fellowship நமக்கு தேவை. அதனால தான் இந்த மூன்று தூண்கள் பர்சனல் ஃபவுண்டேஷனுக்கு மிக அவசியம். உங்களுக்கு மந்திரவாதி தொட்டனாவோட சாட்சியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்தர் என்ற ஒரு பொண்ணுக்கு வசியம் பண்றதுக்கு அவங்க இது பண்றாங்க. அப்ப இவர் அனுப்புற அந்த ஏவல் போயிட்டு போயிட்டு திரும்பி வருது.
இவர் அதுக்கு என்ன நடக்குது, ஏன் இதை திரும்ப ஒரு முறை ஃபெயிலியர் ஆனது இல்லை, அவருடைய வாழ்நாள்ல ஒரு நாளும் ஃபெயிலியர் ஆன காரியம் இனி இப்ப ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு பார்த்தா ரகசியம் என்ன தெரியுமா? இவர் அனுப்பிட்டு போறாரு பின்னாடி அந்த பிள்ளை அந்த தனிப்பட்ட நேரத்துல தனிப்பட்ட நெடுமுழங்கால இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்க, அவ ஜெபிக்கும் பொழுது அவளை சுற்றிலும் அக்கினி மதில்கள் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறத பார்த்துட்டு இந்த ஆவி உள்ள போக முடியாம அது ட்ரை பண்ணுது ஆனா போக முடியல வெளியே வருது. அவர் சொல்றாரு இந்த சாட்சியில நீங்க வேணா யூடியூப்ல போய் பாருங்க, எறும்பு போற அளவுக்கு ஓட்ட இருந்தா கூட இந்த ஆவி உள்ள போயிடும், எறும்பு போற அளவுக்கு ஓட்ட இருந்தா கூட the spirit can get, but a praying person will not even have that gap. Hallelujah. Come on. Amen. இன்னைக்கு நாம் இரண்டாவது ஸ்டேஜுக்கு நாம் போக போறோம். முன்பாக நீங்க இந்த வாரத்துல சாலிட் ஸ்டெப் எடுத்து வச்சீங்களா? பைபிள் ரீடிங்க்கும் பிரேயருக்கும் ஃபெலோஷிப்க்கும் தீர்மானம் பண்ணவர்கள் பாக்கியவான்கள், தீர்மானம் பண்ணாதவங்க இப்ப டைம் எடுத்தீங்களா தீர்மானம் பண்ணுங்க. But I just want to introduce for the Bible reading what I practice. நான் கொஞ்ச நாளா சில வருஷத்துக்கு முன்பாக பைபிள் ரீடிங் எனக்கு ஆன் அண்ட் ஆஃபா இருந்துச்சு. எல்லாம் தெரியும் நம்ம நிறைய படிச்சிட்டோமே ஏன் அப்படின்ற ஒரு, பட் ஐ கன்சிடர் தோஸ் டைம் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் டைம். ஐ ஹட் லாட் ஃபெயிலியர்ஸ், பட் காட் இன்சிஸ்டட் மீ ஃபியூ இயர்ஸ் முன்னாடி, ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவனன்ட்ல காட் மேட் மீ. And I can honestly, I can tell, 2:30 is my Bible reading time. It's a lovely time to read Bible. Lovely time. What I do is, I practice this app. Bible soft, or Bible, yana yaarukku illiyo, ninga adhu illa. Holy Bible, or app irukla, YouVersion. Ninga இல்லாதவங்க மற்றவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, நீங்க இது பண்ணுங்க, உங்களுக்கும் ஒரு டிசிப்ளின். சோ இஃப் யூ சீ, இட் கிவ்ஸ் யூ 365 டேஸ் பைபிள் ரீடிங் பிளான், அதுவே கொடுத்துரும் டெய்லி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன டேட்டு? 18. சோ 18 ஐ எம் ஆன், எப்படி இருக்கேன் இல்ல? ஆமோ சார், எப்படி இருக்கு ஸ்டேட்டஸ் காட்டும்? ஆன் ட்ராக்னு இருக்கா? ஆன் ட்ராக். ஸோ ஆகஸ்ட் 17 வரைக்கும் முடிச்சிருந்தோன்னா அது இது மாதிரி டிக் பண்ணி கம்ப்ளீட் இருக்கு. ஸோ நம்ம இதை, நான் இது இதில் படிக்க மாட்டேன். ஐ ரெடி ரீட் இன் மை ஃபேவரேட் பைபிள், மை ஃபேவரேட் பைபிள். இதை படிச்சு படிச்சு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். பட் ஐ ரீட் இன் திஸ் பைபிள் அண்ட் ஐ மார்க் இன் திஸ் ஆப் ஆக்சுவலி. So that it gives a daily accountability. நீங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க, எவ்வளவு முடிக்கல, அந்த நாள்ல போஷன் என்னென்ன. சில நாட்களில படிக்கிற அந்த பகுதி பாத்தீங்கன்னா அந்த நாள்ல நான் கடந்து செல்ற லைஃபுக்கு அப்படியே ஒரு கர்வ் மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா ஆமோஸ் புஸ்தகம், ரோமர், சங்கீதம், ரைட்? So, it's a beautiful thing. இன்னொரு ஆப் இருக்கு, தமிழ் பைபிள்னு சொல்லிட்டு, அது பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பைபிள் நீங்க சிஸ்டமேட்டிக்கா அழகா படிக்கணும்னா யூ கோ அண்ட் ரீட் தோஸ் ஆர் த டூ ஆப்ஸ் தட் ஐ ரெக்கமெண்ட். நீங்க இது பண்ண தமிழ் ஆப் கூட இப்போ நிறைய இம்ப்ரூவ் பண்ண, இப்போ அதுல குவிஸ் எல்லாம் கூட வந்துருச்சு, பிளே குவிஸ் எல்லாம். You can see this thing, right? Play quiz and பாடல்கள் இருக்கு. ஸோ கருத்துக்களம் சொல்லிட்டு சில டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ற இது இருக்கு. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஆப். ஸோ நவ் வி ஆர் இன் டு த மாடர்ன் டைம், யூஸ் திஸ் டெக்னாலஜி டு பில்ட் யுவர் லைஃப், யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு நான் இரண்டாவது காரியத்தை குறித்து நான் உங்களோட கூட பேசுறேன். என்ன பேச போறோம்? எப்படி ஃபேமிலியா வீடா கட்டப்பட போறோம். ஒருமுறை ஒரு சின்ன பையன் ஒரு சிறு வீட்டுல, அவங்க வீடு வந்து ரொம்ப சின்னதுதான். ஒரு பெரியவர் வந்து பார்த்துட்டு, என்னப்பா யூ வாண்ட் டு ஹேவ் எ பிக் ஹோம் அப்படின்னு சொன்னார். இந்த சின்ன பையன் அவன் வயசுக்கு மேலாக அவனுடைய ஸ்பிரிட்டை பார்த்துன்னு ஆச்சரியப்பட்டார். அந்த பெரியவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல இல்ல, எங்களுக்கு ஏற்கனவே பெரிய ஓம் இருக்கு, ஆனா அதை வைக்கக்கூடிய ஹவுஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்ன. புரிஞ்சுதா? ஹவுஸ் என்பது கற்கள்னால, செங்கல்னால, சிமெண்ட்னால, கட்டைகளினால கட்டப்படுகிற ஒரு வீடு, ஹவுஸ். பட் ஹோம் என்பது இட்ஸ் சம்திங் வாட் காட் கேன் டு, காட் அலோன் கேன் டு. எவ்ரி ஹவுஸ் கேன் நாட் பி எ ஹோம், அண்ட் ஆல் ஹோம்ஸ் ஆர் நாட் ஹவுசஸ் ஆல்சோ. ஹோம் இஸ் எ பிளேஸ் வேர் யூ கெட் அன்கண்டிஷனல் லவ். You have a unity. You have a, you have something very meaningful. அந்த சின்ன பையனுக்கு அவ்வளவு புரிஞ்சது. அவன் ஏழைதான், ஆனா அவங்க வீட்டுல என்ன இருக்கு? அன்பும் பாசமும் பண்பும் அக்கறையும் எல்லாமே இருக்கிற அந்த வீடு, அது அவனுக்கு ஓம். அதா வெளியில பாக்குறது ஹவுஸா இல்லைனா கூட ஓம்பா இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி ஹவுஸ் கட்டிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு என்ன இல்ல? ஹோம் இல்ல, ஹோம் இல்ல. அதனாலதான் இந்த காலவெளியில I want to tell you something very very interesting. How can you build your family together? உங்களுடைய வீடு கட்டப்படுவதற்கு பியூட்டிஃபுல்லான ஒரு 7 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு, இவைகளுக்கு எல்லாம் அஸ்திபாரமான ஒரு ரகசியத்தை நான் உங்களோடு கூட பேசுறேன். சரியா? முதலாவது, நீங்க வீடு கட்டப்படணும் அல்லது ஹோம் ஃபேமிலி கட்டப்படணும்னா யாரால கட்டப்படும்? அம்மாவால கட்டணும். வாசிங்க சங்கீதம் 127:1. சங்கீதம் 127:1 இல்ல? யார் நம்முடைய ஹோம் மேக்கரா இருக்கணும், அல்ல ஹோம யார் யார் லீட் பண்றதா உருவாக்குறதா இருக்கணும்? வாசிங்க, கர்த்தர் வீட்டை கட்டாராகில். So the Lord builds home, he builds family. A strong family inna they are strong in God. Now இரண்டாவது, கர்த்தர் வீட்டை கட்டாராக கட்டுகிறவர்களின் பிரயாசம். அப்ப அங்க ஓம் கட்டணும்னா நீ ஒரு பிரயாசம், லேபர் இருக்க. இரண்டாவது என்ன இருக்கிறது? ஒரு பிரயாசம், ஒரு பழமொழி இருக்க, நோவாத பிரியர். உனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி வேணும், ஒரு நல்ல வீடு வேணும்னா யூ நீட் டு ஹேவ் லேபர். அதனாலதான் குணசாலியான ஸ்திரீயை குறித்து நீதிமொழி 31 அதிகாரத்தில் அவ எப்படியா அதிகாலையில எழுந்து அப்பத்தை ஆயத்தப்படுத்தி வீட்டில் இருக்கிறவர்களுடைய எல்லாரும் விசாரித்து, அப்படி பயங்கரமா இருக்கும். Because it calls for labor. அதனாலதான் பாருங்க, சில தாய்மார்கள்னாலதான் ஏன் குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். Come on sisters, காக எல்லாரும் ஒரு நல்ல கைகளை உயர்த்தி கட்டி நல்ல நல்ல. சகோதரிமார்களுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார், லேபர். அதனால அவங்க மட்டும்தான் இல்ல,
அவங்களோடு கூட சேர்ந்து எல்லாரும் லேபர் பண்ணுகிற ஒரு உழைப்பு இருக்கு. அதான் 127:1 வாசிக்க. மூன்றாவது, இன்னைக்கு வாசித்த வேத பகுதியின்படி 101 சங்கீதத்துல வாசம், நான் என்னோட வீட்டுல உத்தமனாய் நடப்பேன், அதன் மூலமா என்ன ஆகும், வீடு கட்டப்படும். சோ வீட்டுல உத்தமமாய் நடக்கிறது நிமித்தமாக நீங்கள் ரைச்சியஸாக அல்லது நீங்க அப்ரைட்டா இருக்கிறதுனால உங்க வீடு கட்டப்படுகிறது. 101 சங்கீதம், சங்கீத் 101:2. நான்காவது, ஒரு சிறந்த லீடர்ஷிப் ஓமை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. இவைகளை அப்ப நீங்க நல்லா பாருங்க, இவைகளா இல்லாத வீடு ஹவுஸா இருக்கும், ஓமா இருக்கும். சில வீட்டுல பாருங்க லீடர்ஷிப்பே இருக்காது இல்ல, அம்மா ஒண்ணு சொன்னா அப்பா வேற மாதிரி ஒண்ணு சொல்லுவாரு, அப்பா அம்மா ஒண்ணு சொன்னாங்கன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, தாறுமாறா ஒண்ணு சொல்லும், லீடர்ஷிப் இல்ல. அதனாலதான் நம்மளோட ஃபேமிலியில நீங்க லீடர்ஷிப் உருவாக்கணும், லீடர்ஷிப்பை கற்றுத்து, லீடர்ஷிப்பை கற்று. எனக்கு ஒரு அருமையான ஃபேமிலி தெரியும், அவங்களுக்கு மொத்தம் 8 பிள்ளைங்க, ஸ்ரீலங்கால மிகவும் வறுமையான, ஆனா 8 பிள்ளைங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பின்னாடி சின்ன ஒரு தோட்டம் இருந்துச்சான், அந்த தோட்டத்தை 8 பகுதியை பிரிச்சு அந்த தோட்டத்து இடத்துல நீ என்ன ஒண்ணு பண்ணிட்டு அதை போய் செல் பண்ணிட்டு நீ அது உன்னோட கை செலவுக்காக வச்சுக்கணும், நீ புக் வாங்குறது நோட்டு வாங்குறது அப்படின்னு. இது வந்து எப்போ கேபி மாதிரி இருக்கும் போது, இந்த சின்ன வயசுல அவங்க அப்பா, அப்பா இல்ல அம்மா, ஷி கேவ் த ட்ரைனிங், யூ ஷுட் நாட் டிபெண்ட் யூ ஹவ் டு. அப்ப அதுல வந்து குறுமிளக போட்டு இது போட்டு ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி, ரோஜா செடி ஏதாவது ஒண்ணு அதை எடுத்துன்னு போய் இது பண்ணி, அந்த நேரத்துல பென்சில் வாங்கினா அதை சேர்த்து வச்சோம், யூ நோ வாட் ஹேப்பன், அந்த ஃபேமிலில இருந்து there were many businessmen, but I know one particular businessman who become a multi crore in India. In India la vandu business seidhu he become a multi crore padiya business. Yeah, because that leadership was given at the young age. The home comprises that. So proper leadership will always create a proper home. யோசுவா சொல்றார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்பேன். லீடர்ஷிப் சொல்றார் பாரு, there is a decision in it. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவாவின் புத்தகம் 24:15. ஐந்தாவது, லவ் பில்ட்ஸ் a home. ஆறாவது, லேர்னிங் பில்ட்ஸ் a home. அன்பு உள்ள வீடு கட்டப்படும். ஏதாவது கற்றுக்கொள்ளணும்னு எப்பொழுது இருக்கிறது அந்த வீடும் கட்டப்படும், கட்டப்படும். சிலவங்க பாருங்க ஒரு சின்ன வீடு தான் இருக்கும், கல்லீஜே வச்சிருப்பாங்க, ஒரு ஆர்கனைஸ்டாவே இருக்காது. அவங்களை நம்பி ஆண்டர் எவ்வளவு பெரிய இடத்தை கொடுப்பாரு, கொடுக்க முடியாது மட்டும். ஏன், நீ கொஞ்சத்திலே உண்மை இல்லை, உன்னை வச்சு எப்படி அதிகாரி ஆக்குவார். You're learning from your small thing. So learning should be a very important part of the family. Home. Othra othra idhu learn panam. Othra othra. Right? Kadaisa Mark 3:25 la neenga vaasikkum bodhu enna vaasikkeenga? Mark 3:25. Like mindedness ah irukku. ஒரு மனதா இருக்கணும். தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டா அப்படின்னு அர்த்தம். சிலவங்களுக்கு வீட்டுலதான் ஈகோ காட்டுவாங்க, நீ என்ன சொல்றது நான் என்ன செய்வ, அவன் சொல்லி நான் செய்யணுமா. அதுவும் வாலிப வயதுல வரும்பொழுது நமக்கு எல்லாருக்கும் வருகிறது, இது இது வரும், இந்த இந்த கொம்பு முளைச்சிரும்.
இது அழிவுக்கு ஆரம்பமே அல்லாமல் வேற ஒன்றுக்கும் இல்லை. உங்களோட ஓமை நீங்களே நாசமாக்குறீங்கன்றதுக்கு அதுதான் இருக்கு. அதான் தானே தனக்கு தானே பிரிந்திருக்க வீடு கட்டப்படுமோ. சீக்கிரமா நான் இந்தி கத்துக்கிறேன் சுதர், இந்தியில அதிகாரத்தை மாதிரி சொல்றதுக்கு பாவம் பிள்ளைங்களுக்கு. யாருக்காவது இந்தி தெரியுமா? ஜான் தெரியும்ல? லைட்டா நெக்ஸ்ட் டைம் நீ யூ சிட் பிசைட் நெக்ஸ்ட் வீக் ரைட். மொத்தம் எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கோம் இப்போ? ஏழு சொல்லிருக்கோம் லேர்னிங். அப்போ தனக்கு தானே இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து பண்ற இது எல்லாமே வசனத்துல என்ன அழகா இருக்கு பாருங்க. ஏழு காரியம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். ரெண்டாவது, அதுல ஒரு உழைப்பு இருக்கணும், பிரயாசம் இருக்கணும். மூன்றாவது, உத்தமம் இருக்கணும், ரைச்சியஸ்னஸ். நான்காவது, லீடர்ஷிப் இருக்கணும். ஐந்தாவது, லவ் இருக்கணும். ஆறாவது, லேர்னிங் இருக்கணும். ஏழாவது, லைக் மைண்டட்னஸ். இவங்கள எல்லாம் என் வீட்டுல இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் கையில தட்டி ஒரு கொண்டாட்டத்தை கொடுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, சாட்சியா ஒரு கை தட்டு. எல்லாரும் நீங்க இதை என் வீட்டுல நான் கொண்டு வர போகிறேன்னு சொல்றவங்க எல்லாரும் கை தட்டி கொண்டாடுங்க பார்க்கலாம். Come on everyone, come on everyone, choose the right thing, bring that leadership, bring that love, bring that learning in your family. விளங்காதவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. அப்பா அம்மா ஒருவேளை அவங்க ஒரு என்ன சொல்றது, ஜெனரேஷன் கேப்ல இருந்தாலும் நம்ம எல்லாம் பண்றதெல்லாம் சும்மா போமா உனக்கெல்லாம் ஒன்னும் தெரியாதுன்னு சொல்ற மாதிரி சொல்லாம அவங்களையும் கொஞ்சம் புரிய வச்சு நம்ம டிராவல் பண்ணோம்னா வீடு கட்டப்படும். ஹல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு லேட்டா தான் புரியுது கொஞ்சம். ஆனா ஒரு சிலத கட்டிதான் மிதி காரியங்கள்ல நாங்க அப்படி இருந்ததுனால ஒன்றுமில்லாத இடத்துல இருந்து ஆண்டவர் இந்த ஃபேமிலியை உருவாக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கு மேஜர் மேஜர் இதை வந்து பாத்தீங்கன்னா எங்களோட அப்பா அம்மா தான். அதுல எங்க அம்மாவுடைய பங்கு பெரிய பங்கு, பெரிய பங்கு. ஷீ இஸ் எ பிரேயர் வாரியர், பிரேயர் வாரியர். அதனாலதான் இந்த சகோதரிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். அந்த காலகட்டத்துல மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, வேற என்ன, வண்டி கிடையாது, வீட்டுக்கு தேவையான சொல்லு. அது அது இருக்கிறதுனால தான் இப்ப பிரச்சனையே. கிச்சன் கேஸ் கிடையாது, மெயின் மெயின் கேஸ் கிடையாது. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்க ஸ்கூலுக்கு போனோம், நாலு பேருக்கு சாப்பாடு கட்டணும், சில நேரத்தில் பங்கு பக்கு 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 பக்குன்னு அடிச்சுட்டு இருப்பான், வராது பத்தாது. மீன் குழம்பு வைக்கணும்னா அம்மில அரைச்சி அரைச்சி தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சி, அதுவும் தேங்காய் அரைக்காம சிவல் நாட்கி. ஆனா அவ்வளவு டேஸ்டா இருக்கு, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. At the same time, she never missed her prayer life. நாலு மணிக்கு வீட்டுக்கு ப்ரேயர் பண்ற ப்ரேயர் சிங்ல இருந்து தனிப்பட்ட எங்களெல்லாம் வேலைக்கு அனுப்பி ஸ்கூலுக்கு வேலைக்கு போகும்போது கூட அனுப்பிட்டு முழங்கால பத்துல இருந்து பதினோரு மணி வரைக்கும் முழங்கால இருந்து ஜெபிச்சுட்டு she will do the other work. இதுக்கு எங்க அப்பா ஃபிஷ் பிஸ்னஸ் பண்ணதுனால அந்த ஃபிஷ் வந்து மெயின்டைன் பண்றதுன்றது அவ்வளவு பெரிய காரியம். But she used to do that. மெயினா வாஷிங் மிஷின் கிடையாது, எங்களுடைய எட்டு பேருடைய துணியை எங்க அம்மா தான் துவைக்கும். எட்டு பேருடைய துணி. Unbelievable. But they created a family because they had all these values in them. Come on, give a big hand, everyone.
Amen. Come on, everyone. Come on. Hallelujah. So, உங்க வீட்டுல லவ் இல்லைன்னா லவ்வை கொண்டு வாங்க. உங்க வீட்டுல லீடர்ஷிப் இல்லைன்னா லீடர்ஷிப்பை கொண்டு வாங்க. உங்க வீட்டுல லேர்னிங் இல்லைன்னா லேர்னிங்கை கொண்டு வாங்க. உங்க வீட்டுல லைக் மைண்ட்னஸ் இல்லைன்னா லைக் மைண்ட்னஸ் கொண்டு வாங்க. உங்களோட வீட்டுல தேவன் இல்லைன்னா தேவனை கொண்டு வாங்க. உங்க வீட்டுல பிரயாசம் இல்லைன்னா பிரயாசத்தை கொண்டு வாங்க. உங்க வீட்டுல அப்ரைட்னஸ் இல்ல, தாறுமாறா நடக்குன்னா அதை கொண்டு வர பிரயாசப்படுங்க. யூ கிரியேட் அ ஹோம். There is a power in that to build house with all these characters. ana inda 7 na ungal solliten idhukku pinnanila or secret irukku idu irundhaadhe idella seiya mudiyum enna adhu solunga paakalam ha adhu building stage na enake or family kattrathukku idu 7 solliten enna na 7 la lord labor righteousness, leadership, love, learning, like-mindedness. இந்த 7 உங்க வீட்ல கொண்டு வரணும்னா இந்த சீக்ரெட் இருந்தா நீங்க கொண்டு வர முடியும். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பிலாசபிக்கலா இல்லாம வசன ஆதாரத்தோட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ரைட். இதுக்கு என்ன தெரியுமா சீக்ரெட்? பியூட்டிஃபுல்லான சீக்ரெட். இத வச்சு நான் பல மாதங்கள்ல சிபிசில ஐ அம் கோயிங் டு ரன் அ சீரிஸ் ஆஃப் டீச்சிங் ஆன் திஸ் திங். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் 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 சீக்ரெட். வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 24 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. நீதிமொழிகள் 24 அதிகாரம். வீடு எதனால கட்டப்படுகிறது? ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால நிலை நிறுத்தப்படுகிறது. அறிவினாலே அறைகளை அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். Come on, everyone, give the Lord a mighty hand. Everyone, hallelujah. மேல இருக்க 7 நீங்க உங்க வீட்டுல கொண்டு வரணும்னா நீங்களும் நானும் என்ன பெற்றுக்கொள்ளணும்? அப்புறம் விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ், ஞானம், புத்தி, அறிவு. இன்னைக்கு வீட்டுல நடக்கிற ப்ராப்ளம்க்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? மேஜரான ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. புத்தி. புத்தின்னா என்னது? ஒரு விளங்கிக் கொள்ளுதல். அது எதுக்காக நடக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளாம டப்பு நம்ம ஜம்ப் பண்ணிடும். நான் கூட நிறைய முறை அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிருக்கேன். பிகாஸ் ஐ லாக் அண்டர்ஸ்டாண்டிங். நவ் ஐ அம் ஆஸ்கிங் காட். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத போது அது ஸ்திரமா இருக்காது. இங்க நீங்க ரகசியங்களை தான் அறிஞ்சிருக்கணும். When you have a strong understanding, you firm your house. அதென்ன சொல்லுது? விவேகத்தினால நிலை நிறுத்தப்படும். ஸ்டர்ன் ஃபார்ம் ஆகும் நிலைநிறு. ஞானத்தினால என்ன படப்படுகிறது? இல்ல ஞானம், ஞானத்தினால கட்டப்படுகிற அதிகாரம் பெற்றுக்கொள்ளும். கட்டப்படுறது விவேகத்தினால அது நிலைநிறுத்தப்படும். அறிவுனால என்ன ஆகும்? எம்டியா இருக்கிறத வந்து நீங்க நல்ல நிரப்புவீங்க. அழகழகா ஐ திங்க் காட் கேவ் மீ தட். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்து. அண்ட் ஐ ரியலி வாண்ட் மை ஸ்மால் ரூம், மை ஸ்மால் ஸ்பேஸ் ஆல்வேஸ் ஷுட் பி நீட், கிளீன், வித் பியூட்டிஃபுல்லி ஏஸ்தட்டிக்கா இருக்கும். ஆண்டவர் ஒரு ஐ திங்க் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடிதான் காட் கேவ் மீ திஸ். அப்ப கூட நான் முன்னாடி ஏனோ தானே இருந்தேன். அது வேண்டாம். இந்த வசனங்கள்லாம் படித்த பிறகுதான் நோ, யூ ஷுட் பி வைஸ், யூ ஷுட் பி அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன்,
and you should be a person of knowledge. இந்த வீடு கட்டப்பட்டு நிரப்பப்படணும்னா, நிலைநிறுத்தப்படணும்னா இந்த மூன்று அவசியம். ரைட், சிம்பிளா நம்ம விளக்கலாம். ஒரு தக்காளி இருக்குன்னா எப்படி அது உங்களுக்கு தெரியுது? தக்காளின்னு நான் ரெட் கலர் ரெண்டும் வச்சேன்னா எது தக்காளின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அது என்ன கண்டுபிடிக்கிறது? அப்ப ஃபர்ஸ்ட் அது என்னது? இது இங்கதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அதுதான் அது என்னது? இது தக்காளி, தக்காளின்னு கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? அறிவு. நீங்க அறிந்திருக்கீங்க ஒரு ரெட் கலர்ல மேல பச்சை கலர்ல இப்படி வந்ததுன்னா இது தக்காளி. வாட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? இந்த தக்காளி புரிஞ்சுக்கணும். இந்த தக்காளி எப்படி இருக்கும்? கொஞ்சம் புளிப்பா இருக்கும், ஜூஸியா இருக்கும், அதுல கேரட்டின்ஸ் இருக்கு. இது வந்து என்னது? அண்டர்ஸ்டாண்டிங். விஸ்டம் என்னது? இந்த தக்காளி எடுத்துட்டு போய் கேக்ல போடுவீங்களா? ஆஹா, ஜூஸியா இருக்குப்பா கேக், நல்லா ஸ்ட்ராபெரி கேக் வாங்கிட்டு தக்காளியை புரிஞ்சு விடுவீங்களா சிஸ்டர்? ஏன்? யூ நோ தட் இஸ் நாட் கோயிங் டு வர்க். So applicability is wisdom. அறியறது அறிவு, அறிந்தத புரிந்து கொள்வது அண்டர்ஸ்டாண்டிங், புத்தி. புரிந்ததை எந்த இடத்துல அப்ளை பண்ணுன்றது wisdom. இந்த process நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா உங்க வீடு அருமையாக கட்டப்பட்ட ஸ்ட்ராங்கான நிறைஞ்ச வீடா அழகா இருக்கும். வாசிங் வாசிங் பாட்டில் எல்லாரும் அந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க. ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 24. எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எஸ், சோ தட் இஸ் ஹவ் the houses are built, the homes are constructed. It is not always about money, it is not about always materials, it is about the wisdom, knowledge and understanding how much you possess. You generate your house, or rather you bring in all the seven steps. Na munadi sonna and the seven steps ah kondu varadhukku you need to have the wisdom, understanding and knowledge that you can find in the word of God. Common ah indha joke neenga ketirupeengala eppadi ora ora gnanam illada ora 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 oruthanga irukanga nichingala or joke ka penman mamiya solranga ma arsi eduthu adupla poduma appdin enna pandranga avanga வந்து பார்த்தா அடுப்புல போட்டுட்டு இருக்காங்க. என்னடா பார்த்தா, நீங்க தானே சொன்னீங்க அடுப்புல போட்டு போட சொல்லி. Because there she lacks understanding and wisdom. Right? I can quote many examples like that. I can quote. விஜய் ஏதோ சொல்ல வர்றேன், ஏதோ ஒரு இது இருக்கா? You can think about that. Like, you can think about many, many things like that. Many, many things. So you cautious desire the wisdom, the knowledge and understanding, and your house is going to be beautiful. Your home is going to be beautiful and you are going to build a strong foundation house. This is not to be shaken. அதனால தான் இந்த வசனம் கட்டப்படும், விவேகத்தினால என்ன பண்ணணும், நிலை நிறுத்தப்படும், கட்டப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேர் பிரயாசப்பட்டு கட்டமும் பண்றாங்க, ஆனா அது என்ன பண்றாங்க? ஃபோமா வச்சுக்கல. நிலைநிறுத்தணும்னா என்ன வேணும்?
This is the secret of building an effective family, a godly family, or a strong home. Strong. In this morning time, I encourage every one of you, may the Lord God fill you, fill us all with His wisdom, understanding, and knowledge. Hallelujah. 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 Come on, everyone. Give the Lord a mighty hand, everyone. Come on. I was a very studious person, but later on only எனக்கு புரிஞ்சது I am a very knowledge oriented person. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாத மாதிரி இருந்தேன் நிறைய முறை. Because I lacked wisdom and understanding until I came across all these verses in applicability. Now I'm praying. Some of my prayers is, Lord, in the ministry பண்றதுக்கு எனக்கு wisdom, knowledge, understanding கொடுங்க ஆண்டவரே. இல்லாட்டி என்னால் செய்ய முடியாது. I have already, I'm not doing good. நாம் ஒவ்வொருத்தரும் ஏன்னா என்னுடைய ஃபேமிலி எது இதுதான் என்னுடைய ஃபேமிலி இதுதான் என்னுடைய ஹோம். இதை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும்னா ஐ நீட் டு ஹாவ் அ ஸ்ட்ராங் விஸ்டம் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். Likewise, everybody else we need to desire that the Lord bless us with that thing. And may He bless all of us to raise a strong family, strong home in this world. கர்த்தர் உங்களை இதோடு கூட ஆஸ்வதிப்பாராக.